வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பெண்களுக்கு உடல் இடை அதிகமாக்குவது எப்படின்றது விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்கள் அப்லோட் செய்யும் வீடியோவின் நோட்டிஃபிகேஷனுக்காக கீழே இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஒல்லியாக உயரமாக இருக்கும் பெண்களுக்கு அவர்களின் இடையை எப்படி அதிகரிப்பது? இவர்களுக்கு எந்த மாதிரியான ட்ரெஸ்ஸும் நன்றாக தெரிவதில்லை, ஏனெனில் ஃபிகர் அட்ராக்டிவாக இருப்பதில்லை. இடையை அதிகரிக்க பவுடர் மற்றும் மருந்துகளை பயன்படுத்தினாலும் சைட் எஃபெக்ட்ஸ் உண்டாகுகிறது. வெயிட் கம்மி உள்ள பெண்கள் எடை அதிகமாக்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்டால் அதிகரிக்கும். என நினைக்கிறாங்க. பட் ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க, அது உங்கள் மெட்டபாலிசமை குறைக்கும். உடல் இடையை அதிகரிக்க நாங்கள் உங்களுக்கு சில ஃபுட்களை பற்றி தெரிவிக்கிறோம். இவர்கள் புரோட்டீன் உள்ள பதார்த்தங்களை சாப்பிட வேண்டும். இது உங்கள் உடலின் தசைகளை பலப்படுத்துகிறது, உங்கள் எடையும் அதிகரிக்கிறது. இவர்கள் மில்க், வெண்ணெய், நெய், பன்னீர், டேட்ஸ் போன்றவற்றை அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் டெய்லி 1 கிளாஸ் பனானா மில்க் ஷேக்கை குடிக்கலாம். பாதாம், இவர்கள் அவசியமாக பாதாம் சேர்த்து கொள்ள வேண்டும். பாதாம் உடல் இடையை அதிகரிக்கிறது மற்றும் இதில் ஐரன், விட்டமின், ஃபாஸ்பரஸ், கால்சியம் ஏராளமாக உள்ளது. ராத்திரியில் 10-12 பாதாமை நீரில் ஊற வைத்து காலையில் இதன் தோலை உரித்து பாலுடன் சேர்த்து சாப்பிட வேண்டும். 1 கிளாஸ் சூடான பாலில் 1 ஸ்பூன் தேனை சேர்த்து சாப்பிட்டு வந்தாலும் உடல் இடை அதிகமாகிறது, ஜீரண சக்தியும் அதிகரிக்கிறது. உருளை கிழங்கில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் உள்ளது, இதை சாப்பிட்டால் வயிறும் சுத்தமாக இருக்கும். தினமும் உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வந்தால் உடல் இடை சில தினங்களிலேயே அதிகமாகுகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா நாம இதே மாதிரி அடுத்த இன்னொரு ஆரோக்கியமான விஷயங்களை பத்தி பேசலாம். அதுவரை எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க, முக்கியமா ஹெல்த்தியா இருங்க. நன்றி.